தீபாவளி முடிஞ்ச வேகத்துல வேக வேகமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அடுத்த மேட்ச் யாரு கூட இருக்கும் போது தான் நெதர்லாண்டு கூட அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது. அந்த மேட்ச் தான் இன்னைக்கு நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லலாம். எஸ் டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்க வந்து பேட்டிங் செலக்ட் பண்றோம். ஏன்னா போன மேட்ச்ல நானு கே எல் ராகுல் சூரியகுமார் யாதவ் எல்லாம் ஒண்ணுமே அடிக்கல, இந்த மாதிரி கலங்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா சொல்லிட்டு போக, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கே எல் ராகுலும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே செம்மையான பார்ட்னர்ஷிப் கொடுத்து பயங்கரமா அடிக்க போறாங்க. ஏன்னா வந்து எங்க அண்ணன் கே எல் ராகுல் சின்ன டீம் எல்லாம் விட மாட்டாரு, பிரிச்சு மேஞ்சிருவாரு தெரியுமா அப்படின்னு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவுட் கே எல் ராகுல். என்னங்க சொல்றீங்க, ஆமாங்க பெருசா அடிக்காம அவுட் ஆயிட்டாரு, ஒன்பது ரனுக்கு எல்லாம் அவுட்டுங்க அவர் அப்படின்னு இருக்கும் போது ரிவ்யூ எடுத்துருக்கலாம், பேசாம எடுத்துருக்கலாம் அந்த ரிவ்யூ. தண்டத்துக்கு இருந்த ரிவ்யூ ரோஹித் சர்மா நீ ஆடி கழிச்சது போதும் போ அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுங்க, நீங்க அவுட் தான் போங்க கே எல் ராகுல் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லிவிட. சரி கேப்டனே சொல்றேன், அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண, அடுத்த மேட்ச் உட்கார வச்சிட்டாங்க நம்ம என்ன வீணாக்கணுமே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்தா அங்க போய் பெரிய டிவில போட்டு கம்மியா, ஐயோ நீ அவுட் இல்லையா ரிவ்யூ எடுத்துருந்தா இதுல இருந்து நீ ஜெயிச்சிருப்பையா, நீ வந்து அவுட் ஆகாம இருந்துப்பா, ஐயா போகையா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன கே எல் ராகுல் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸை காட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய டீம் சின்ன டீம்லாம் பாகுபாடு பாக்குற ஆள் கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பேன், யாரு கூட ஒழுங்கா அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோடய உட்காந்துட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கோலி வந்து இறங்க, இந்த பக்கம் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் அடிச்சாங்கன்ற மாதிரி அங்க சுத்த இங்க சுத்த செய்வீங்க தான் என்னால முடிஞ்சதை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கணக்கிறாரு, 50 அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் அவுட்டு, அதை ரெண்டு வாட்டி கேட்ச் விட்டாங்க 15 ரன்ல இருக்கும்போது. அந்த பிரிங்கிள்னு ஒரே ஆளுதான் மனுஷன், அந்த மனுஷனே திருப்பி திருப்பி கேமராமேன் சுத்தி சுத்தி காமிச்சு வெறுப்பு ஏற்ற மாதிரி கேட்ச் விட்ட கேட்ச் விட்டு குட்டு உணர்ச்சி உலகத்திலேயே பெரிய தப்பு இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சு காமிச்சே வெறுப்புனா சொல்லலாம். ஸோ அவர் அவுட் ஆகுது சூரியகுமார் யாதவ் வர, கோலியும் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் நல்லா பயங்கரமா ஆனவாங்கன்றது பார்க்கும்போது கோலி கொஞ்சம் தடுமாறனே சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் கூட அடிச்ச இன்னிங்ஸுக்கு கம்பேர் பண்ணுவோம் இது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பக்கம் அவரும் 50 அடிக்கும். அந்த பக்கம் சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பால் இருந்தால் செகண்ட் பால் அடிச்சு கலக்க போறேங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிச்சு விட அவர் ஒரு 50 சொல்லிட்டு எல்லாருமே வந்தவர் போனவர்கள் எல்லாம் 50 அடித்து விட்டால் இந்தியாவின் ஸ்கோர் தான் என்ன அப்படின்னு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 179 for 2 180 வந்து நெதர்லாண்டுக்கு டார்கெட்டா வச்சாங்கன்னு சொல்லலாம். சோ 180 டார்கெட்டா வச்சு ஆடின நெதர்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட வந்து பாத்தீங்கன்னா விக்ரமஜித்சிங்கும் மேக்ஸும் ஓப்பனிங் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமான இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு நினைக்கும் போது ரெண்டாவது ஓவர்லயே புவனேஸ்வர் குமார் விக்ரமஜித் விங்க விக்கெட் எடுக்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீ போயிட்டு எங்களுக்கு வேற நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தவர்கள் போனவர்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டு போக வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாரும் ஜொலிக்கவே இல்லை. ஏன்னா அதிகபட்ச டார்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா பிரிங்கல் ரெண்டு கேட்ச் விட்டார் பாத்தீங்கன்னா நான் செஞ்ச தப்ப நானே மன்னிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு ஹையஸ்ட் ஸ்கோரா ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் தான். மற்றவர்கள்லாம் ஒரு 15-13 அந்த மாதிரி ஒரு 2-3 பேரும் எல்லாரும் மற்ற எல்லாரும் சிங்கிள் டிஜிட்ல அடிக்க வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஒண்ணுப்பா நெதர்லாண்டு கிட்ட எதுவா இருந்தாலும் ஆள் விட்டு மட்டும் ஆகக்கூடாது, நம்ம கௌரவ குறைச்சொல்லியா நெதர்லாண்டு 9 wickets போனவங்க 10th wicket விட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி கடைசி ஒரு வரைக்கும் ஆடினாங்கன்னே சொல்லலாம். 123 ஆடினாங்க நெதர்லாண்ட் ஃபார் 9 wickets. அவங்களால முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தே 1 by 56 runs. ஸோ குரூப் பில வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியாவே போயிட்டு இருந்தா சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழை நேரம் வந்து நின்று போக ஒரு பாயிண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கொடுக்க இந்த மேட்ச் அதிக ரன்ல வந்து வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்து பயங்கரமா ஆடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆன மேட்ச்ல வந்து 104 ரன் வித்தியாசத்தை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் லீடிங் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமான வந்து T20 போயிட்டே இருக்கு. ஸோ அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் நான் சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் இந்தியா எதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசாம எதுக்கு தேவையில்லாம பேசுறேன் அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஞாயிற்றுக்கிழமை மேட்ச். ஸோ அந்த அப்டேட் கொடுக்குறாங்க ரெடியா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி உங்களிடம் இருந்த அப்படியே நான் உங்களிடம் ஜெயிக்கட்டா. பை பை.